அஞ்சாவது வகுப்பு இரண்டாவது பருவம் அஞ்சாவது பாடம் திருக்குறள். வினாக்களுக்கு விடையளிக்க. ஒன்று, பண்புடையவராக வாழ்வதற்குரிய நல்ல செயல்கள் யாவை? அன்புடையவராக இருந்தல் மற்றும் உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் ஆகிய பண்புடைய வாழ்வுக்கு நல் வழியாகும். இரண்டு, வரம் போன்றவர் என்ன திருக்குறள் யாரை குறிப்பிடுகிறது? மக்களுக்குரிய பண்பில்லாதவர் மரம் போன்றவர் ஆவர். பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் எவர் பயனில்லாது போகும்? பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் தூய்மையற்ற பாத்திரத்தால் நல்ல பால் திரிவது போன்றதாகும். நன்றி. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்வி முதற்கண்ணில் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க.